ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிலைத்து நின்று இரத்த சாட்சியாக மரிப்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சிலாக்கியம் அல்ல. இச்சிலாக்கியம் பெற்றோர் பேறு பெற்றவர்கள் ஆவர். 1555 வருடம் பிப்ரவரி 4 மாபெரும் கூட்டத்தின் நடுவே கம்பத்தில் கை கால்கள் கட்டப்பட்டவராக சுற்றிலும் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டார் ஜான் ரோஜர்ஸ். இரத்த மேரி என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து அரசியின் ஆட்சி காலம் அது. கத்தோலிக்க மதம் சாராத புரொட்டஸ்டன்ட்டுகள் தேடி பிடிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக்கப்பட்டார்கள். அரசாட்சியில் கொடுங்கோன்மை கோர தாண்டவமாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஆயினும் புரட்சியாளர்கள் தங்கள் புதுமைகளை கிறிஸ்துவுக்குள் மிகுந்த தைரியத்துடன் செய்து வந்தனர். ஜான் ரோஜர்ஸ் 1500 வருடம் பிறந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். கத்தோலிக்க போதகராக தன் பணியை தொடங்கிய இவர் ஜான் விக்லிஃபின் நட்பை பெற்று கிறிஸ்துவின் தொண்டரானார். அனைவர் கைகளிலும் வேதாகமம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது. இந்நிலையில் ஜான் விக்லிஃப் கலகக்காரர் என்று கைது செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். எனவே விக்லிஃப் மொழிபெயர்த்த வேதாகமத்தின் பிரதிகளை ஆங்கிலத்தில் வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டார். மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் மொழிகளில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தனர். இறுதியாக ஜான் ரோஜர்ஸ் எதிரிகளின் கைகளில் சிக்கினார். வேதாகமத்தை வெளியிட்ட காரணத்திற்காக அவரை தீயிலிட்டு உயிரோடு கொளுத்தினர். மரண வேளையிலும் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக தன் விசுவாசத்தை நிலைபெறச் செய்தார்.